இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் வந்து வைட்டமின்கள். என்ன ரொம்ப முக்கியமானது வைட்டமின்கள், சரியா? இப்போ வைட்டமின்கள்னால் என்ன அப்படின்னா, அதாவது நம்ம உடலில் உள்ள குறிப்பிட்ட உடல் செயலியல் நிகழ்ச்சிக்கு, நல்லா கவனிங்க, நமது மனித உடல் அல்லது தாவரங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம், பொதுவாகவே தாவரங்கள் விலங்குகள், பொதுவாக நம்ம ஒரு உயிரினம் அப்படின்னு எடுத்துட்டாவே, ஒரு உடலின் உடல் செயலுக்கு தேவைப்படும் மிக குறைந்தளவு ஊட்டச்சத்து, அதாவது குறைந்த ரொம்ப கம்மியாக தான் தேவைப்படும், ஆனால் அதோட பலன் வந்து அதிகமாக இருக்கும், சரியா? அதுதான் வைட்டமின்கள். அதாவது வைட்டமின்கள்னால் என்ன அர்த்தம்னா, சிறிய அளவு தேவைப்படும் மிக முக்கியமான ஊட்டச்சத்து, சரியா? அப்போ வைட்டமின்கள், சரி, இப்போ வைட்டமின்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் படித்தது தான், வைட்டமின் ஏ இருக்குது, வைட்டமின் டி இருக்குது, வைட்டமின் இ இருக்குது, கே இருக்குது, வைட்டமின் பி இருக்குது, அண்ட் சி இருக்குது, வைட்டமின்ஸ், சரியா? இப்போ இதில் வந்து வைட்டமின்களை வந்து நம்ம ரெண்டு வகையாக பிரிக்கலாம், கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள், நீரில் கரையும் வைட்டமின்கள், சரியா? வைட்டமின்கள் வந்து ரெண்டு வகையாக பிரித்தோம்னா, கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள், நீரில் கரையும் வைட்டமின்கள். அப்போ கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள்னால் வைட்டமின் ஏ, வைட்டமின் டி, வைட்டமின் இ மற்றும் வைட்டமின் கே, ஏடிஇகே அப்படின்னு சொல்லலாம். நீரில் கரையும் வைட்டமின்கள்னால் வைட்டமின் பி அண்ட் சி, சரியா? வைட்டமின் பி அண்ட் சி. சரி, இப்போ நம்ம ஒரு டாபிக் சொல்கிறோம், இப்போ நம்ம கொஸ்டினாக பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் ஒன், கால்சிஃபெரல் என அழைக்கப்படும் வைட்டமின் எது? ரொம்ப முக்கியமான கொஸ்டின், வைட்டமின்கள் வந்து ரொம்ப நம்ம தெளிவாக படிச்சுக்கோம், சரியா? கால்சிஃபெரல் என அழைக்கப்படும் வைட்டமின் எது அப்படின்னா, வைட்டமின் டிப்பா, வைட்டமின் டி. ஆக்சுவலாக இது வந்து இந்த குழந்தைகளிடம் காணப்படக்கூடிய ரிக்கட்ஸ் அப்படிங்கிற நோய்க்கு காரணமான வைட்டமின், சரியா? ரிக்கட்ஸ், அதாவது இது எது எங்கே ரிக்கட்ஸ் அப்படின்னாவே என்ன அர்த்தம்னா, எலும்பு, இந்த மார்பெலும்பு, அந்த கால் வளைஞ்சு காணப்படுவது, இந்த மாதிரி எலும்புகளோட வளர்ச்சியில் வந்து குறைவாக இருந்ததுன்னா அது காரணமான வைட்டமின் வந்து டி. நம்ம ஆக்சுவலாக என்ன சொல்லுவோம், சூரிய ஒளி வைட்டமின் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா காலையில் நமக்கு சூரிய ஒளியிலேருந்து நம்ம தோல் பகுதி தயாரிக்கக்கூடிய வைட்டமின் தான் டி. அதனால் அதுக்கு வந்து வைட்டமின் டிக்கு இன்னொரு பேர் வந்து சூரிய ஒளி வைட்டமின், சரியா? அப்போ வைட்டமின் டியோட வேதியியல் பெயர் என்ன? கால்சிஃபெரல். ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நம்பர் ஒன். அடுத்த கொஸ்டின் நம்பர் டூ, கொஸ்டின் நம்பர் டூ எடுத்துக்கலாம், பெரிபெரி என்ற நோய்க்கு காரணமான வைட்டமின் எது? அதாவது பெரிபெரி என்ற குறைபாட்டுக்கு காரணம், பெரிபெரினா ஆக்சுவலாக என்ன அப்படின்னா, தசைகள் நரம்புகள் சிதைவடைதல் அல்லது மாற்றமடைதல், சரியா? பெரிபெரினா அதான் சொல்லுவோம், தசைகள் மற்றும் நரம்புகள் வந்து சிதைவடைதல் அல்லது அதில் ஏதாவது மாற்றங்கள் ஏற்படுதல், அதனால் நம்ம உடல்நிலை குறைவு ஏற்படுதல், அதுதான் பெரிபெரி. காரணமான வைட்டமின் வந்து வைட்டமின் பி ஒன், பி ஒன் முக்கியம், சரியா? பெரிபெரி நோய்க்கு காரணமான, அதாவது குறைபாட்டு நோய், வைட்டமின் குறைபாட்டு நோய் காரணமான வைட்டமின் வந்து வைட்டமின் பி ஒன். அந்த வைட்டமின் பி ஒன்னோட வேதிப்பெயர் வந்து தயமின், சொல்லுங்க, தயமின். கொஸ்டின் நம்பர் த்ரீ, கொஸ்டின் நம்பர் த்ரீ, நியாசின் என்று அழைக்கப்படும் வைட்டமின் எது? நியாசின், நியாசின் என்று அழைக்கப்படும் வைட்டமின் வந்து வைட்டமின் பி த்ரீ, பி த்ரீ, பி த்ரீ. அடுத்த கொஸ்டின், ஸ்கர்வி என்ற குறைபாட்டை உருவாக்கும் வைட்டமின் எது? குறைபாட்டுக்கு காரணமான வைட்டமின் ஸ்கர்வி. ஸ்கர்வில்னாவே என்னது, இந்த பல்லோட ஈறுகள் வந்து பலவீனமடைஞ்சு இருக்கிறது, அப்புறம் எலும்புகள் வந்து பலவீனமடைஞ்சு இருக்கிறது, பற்கள் எலும்புகள் வந்து பலவீனமாக இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஸ்கர்வி அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஸ்கர்வி என்ற குறைபாடு வர காரணமான வைட்டமின் வந்து வைட்டமின் சி. அடிக்கடி கேட்குற கொஸ்டின் வைட்டமின் சி. இந்த வைட்டமின் சியோட வேதிப்பெயர் வந்து அஸ்கார்பிக் அமிலம், வைட்டமின் சியோட வேதிப்பெயர் என்ன, அஸ்கார்பிக் அமிலம், சரியா? ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்த கொஸ்டின், வயிற்றுப்போக்கு, ஞாபக மறதி, வாயின் ஓரங்களில் பிளவு, இதற்கு காரணமான குறைபாட்டு வைட்டமின் எது? நல்லா பாருங்கள், வயிற்றுப்போக்கு, ஞாபக மறதி, வாயின் ஓரங்களில் பிளவு,
இந்த குறைபாட்டுக்கு காரணமான வைட்டமின் எது அப்படின்னா வைட்டமின் பி த்ரீ நியாசின். வைட்டமின் பி த்ரீ நியாசின் வைட்டமின்களை பொறுத்தளவுக்கு எல்லாமே முக்கியமாக எல்லாமே படிச்சிடணும், எதுவுமே பண்ண விடக்கூடாது. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம உடலில் உள்ள செதில்கள், தோல், நரம்புகள் ஆகியவற்றுக்கு நம்ம உடம்பில் உள்ள செதில்கள், தோல், நரம்பு குறைபாடுகளுக்கு காரணமான வைட்டமின் வந்து வைட்டமின் பி சிக்ஸ். வைட்டமின் பி சிக்ஸ் அதோட வேதியியல் பேர் வந்து பைரிடாக்சின். சரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அடுத்தது இரத்த சோகைக்கு காரணமான வைட்டமின் எது? சரியா, இரத்த சோகைக்கு காரணமான வைட்டமின் எது? இரத்த சோகை என்னது? நம்ம இரும்புச்சத்து குறைபாடு, அதான் அந்த வைட்டமின். சரியா, அப்போ இரும்புச்சத்து குறைபாட்டுக்கு காரணமான வைட்டமின் வந்து வைட்டமின் பி டுவெல், வைட்டமின் பி பன்னெண்டுன்னு பேர். அதோட வேதிப்பெயர் சயனோ கோபாலமைன், சயனோ கோபாலமைன், ரைட்டா? அதாவது இரத்த சோகைக்கு காரணமான வைட்டமின் எதுன்னா வைட்டமின் பி டுவெல், அதோட வேதிப்பெயர் சயனோ கோபாலமைன், ரைட்டா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்ப்போம். நன்றி.